ஐந்தாவதாக இருக்கிற சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த மாதமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே சூரியன் 12 வீட்டில் இருக்காரு. அது தவிர இந்த வாரத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் வந்து 12 வீட்டில் தான் இருக்கார். ஸோ இந்த வாட்டி உங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சில இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் ஓவராலாக வந்து பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதும் சூப்பராக இருக்கட்டும். இப்போ கரியர் எடுத்துக்கிட்டோம், உங்களுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் டீம்மேட்ஸாக இருக்கட்டும், உங்கள் குழந்தைங்களாக இருக்கட்டும், உங்கள் தந்தையில் உங்கள் தாயாக இருக்கட்டும், உங்கள் கூட இருக்க சிப்ளிங்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் உங்கள் நெய்பர்ஸாக இருக்கட்டும், ட்ராவலாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்க ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கும் மீதி பவரில் இருக்கிறவங்க, அதாவது உங்கள் பாஸாக இருக்கட்டும், உங்கள் சுப்பீரியர்ஸ் எந்த ஒரு முறையில் இருக்கட்டும், அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து அதாவது எட்டாம் பொருத்தமாக இருக்கும். நீங்கள் ஏதாவது விஷயம் பண்ணுவீங்க, அவங்க அதை தப்பாக நினச்சிப்பாங்க. நீங்கள் ஜெனுவனாக பண்ணாலும் அது அவங்க கண்களுக்கு தவறாக தான் படும். அண்ட் அதே மாதிரி அவங்க வந்து ஏதாவது உங்கள் மேலே மற்றவங்க பண்ண தவறுக்கு வந்து உங்கள் மேலே இவர் தான் காரணம் அப்படின்னு நினச்சி வச்சுக்கிட்டு உங்களுக்கு அதனால் நிறைய நஷ்டங்கள் ஏற்படும். ஸோ இந்த வாரம் முழுவதும் வந்து ப்ராப்ளம் வந்து நிறைய நஷ்டங்களை தான் உண்டாக்கும். அதை தாண்டி அடிதடியோ இல்லை வர்பலாக திட்டிக்கிறதோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அப்படியே நஷ்டமாக போயிடும். ஸோ உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் கொஞ்சம் பேச்சுவாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்படலாம். உங்களுக்கு தாண்டி பவரில் இருக்கிறவங்க, இப்போ நீங்கள் இன்கேஸ் வந்து அரசியல்வாதியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு கடினமான ஒரு வாரமாக இருக்கும். ஸோ நட்சத்திர அமைப்பு படி பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நாட்களும் வந்து ஒரு கெட்ட அமைப்பில் இல்லை. ஸோ எல்லா நாட்கள் 7 நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு தேவையில்லாத முடிவுகளோ இல்லை அவசரப்பட்ட ஒரு முடிவுகளோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க, இல்லை நான் ஒரு ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு மேலே நிறைய பவர்ஃபுல் பீப்புள் இருக்காங்க, இப்போது எனக்கு மேலே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு எந்த டைரக்டர்னா நம்மளை பிடிச்சி கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு மேலே நிறைய பவர்ஃபுல் பீப்புள் இருக்காங்க அப்படின்னு வரும்போது நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதாக இருந்தாலும் பார்த்து நின்று நிதானமாக யோசிச்சுட்டு பண்ண வேண்டியது இருக்கும். எந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான முடிவும் ஜஸ்ட் ஒரு எனக்கு ஒரு கோவம் வந்துருச்சு அப்படின்னு எடுக்க வேண்டாம். இந்த வாரம் நீங்கள் உங்கள் மேலே தவறு இல்லாட்டியும் நிறைய பிரச்சனைகள் உங்களை நோக்கி வரும். அது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக அஃபெக்ட் ஆகாது, பட் உங்களுக்கு ஒரு விதத்தில் நஷ்டமாக வந்து தான் அமையும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் எந்த ஒரு முடிவும் நான் சொன்ன மாதிரி அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். உங்களுக்கு பொதுவாகவே வாரம் முழுவதும் நல்லாயிருக்கும், எக்ஸப்ட் இந்த பவர்ஃபுல் பீப்புள் கூட உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும்.